நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளையும் வெல்வோம் எனவும் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்றும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக கொறடாவுமான எஸ்பி வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மதுக்கொரை செட்டிப்பாளையம் கிணத்துக்கடவு மலுமிச்சம்பட்டி திருமலையாம்பாளையம் ஆகிய ஒன்றியங்களுக்கு பூத் கமிட்டி நிலங்கியர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மகளிர் அமைப்புகளுக்கான ஆய்வுக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தலைமையில் நடைபெற்றது. இதில் பூத் கமிட்டி நிர்வாகிகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளையும் வெல்வோம் என்றார். சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என தெரிவித்தார். இதில் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எட்டிமடை சண்முகம், ஒன்றிய செயலாளர்கள், நகரச் செயலாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நம்ம முதலமைச்சர் போது எதிர்த்து வந்தாரு, வந்தாரு பெட்டி தூக்கி வந்தாரு, ஒரு பெட்டி மண்ணு நிறைய வாங்கி கூட்டி எடுத்து போனாரு. யாரு வந்திக்கிறாரு? இப்ப மந்திரிகளே சந்திக்க முடியல, திமுக மந்திரி எம்எல்ஏ சந்திக்க முடியல. நிலைமை